முழிக்கிறதெல்லாம் பயிட்டா இருக்கு. செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என் கண்மணிகளா தொட்டு கும்பிடுகடா. உள்ள 6 மாசம் வெளியே 6 மாசம்னு இருந்து உடம்புல ஒண்ணுமே இல்ல. அடிக்கடி வாந்தி வருது, மயக்கமா வருது, தலையெல்லாம் சுத்துது. நான் சாகுறதுக்குள்ள என் குலத்தொழில உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஆம்பளையா இருந்தா பாயிட்டா இருக்கணும், பொம்பளையா இருந்தா நகையா இருக்கணும், தெரியுதா? அடுத்தவங்க வயல மண்ணை போடணும், உங்க அம்மா வயல சோத்த போடணும், புரியுதா? சொல்லு பாக்கலாம். அடுத்தவங்க வயல சோத்த போடணும், அம்மா வயல மண்ணை போடணும். மாமாய் சீக்கிரம் வந்து நேரம் கதை. என்ன பண்ற? போலி தான முடிக்கலாயா? வீரா தானே போகுது, புடிச்சா புடிச்சிட்டு போறாங்க. ஊருக்கு புடிச்சா? ஆமாங்க. எங்க போறீங்க? அதான் தெரியலங்க. தெரியாதா? அப்பாய் போல இருக்கான் அன்னைக்கு இல்லாமா? வாங்கி வளர்த்த மகனே, முதல் நாளே தேடிட்டீங்கடா. கூட இருக்கிறது நினைச்சியா? கொஞ்சாதீங்க சம்சாரமா. இங்க வா, ஒரு ஏற்பாடு பண்றேன். அதே அவள பட்டணத்துக்கு போனா மனுஷங்க நம்பி வாழ்றாங்க. மாமன் சொன்னது சரியா போச்சு, வந்தோடனே ஏற்பாடு நடக்குது. வேணுங்கண்ணா, நம்ம பசங்களா? ஆமா. என்ன படிக்கிறாங்க? இந்த படிக்கிறாங்க. ஆமா, பட்டணத்துக்கு ஏன் வந்தீங்க? ஒரு வேலை வெட்டி கிடைச்சதுன்னா பொண்டாட்டியோட இங்கேயே தங்கிடலான்னு. வேலை வெட்டியா? இவங்களுக்கு என்ன வேலை போட்டு கொடுக்கறது? நைனா, நம்ம இவங்களாலே ஒரு வேலை போட்டு கொடுத்துருவோம். புத்திசாலித்தனம். கத்துக்கிறேன்டா. வாங்க தடங்கடா. முதல்ல வாட்ச்மேன் சரி கட்டுங்க, நான் இவங்கள சரி கட்டுறேன். சரி கட்டுறதுல இருக்கட்டும், எங்க பங்க குடுக்காம எங்கேயாச்சும் போனா தொலைச்சிடுவோம். தொலைச்சு போகடா. இதுதான் வங்கலாமா? 6 மணி ஆட்டம் இருக்கு, வங்கலாங்கிற வாஸ்து வேலை செஞ்சாலும் இப்படி ஒரு வங்களாவது வேலை செய்யணும். ஆமா ஆமா. என்னங்க மட்ட முஞ்சாந்து இப்படி தூங்குறாரு? ராத்திரி புறம் முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நீங்க உள்ள போங்க. ஏன் நீ வரலீங்களா? இந்த ஒரு பங்களா பாத்துக்க முடியுமா? எனக்கு எத்தனையோ பங்களா, எத்தனையோ பிசினஸ். நீங்க போங்க, சொல்லுங்க.
பட்டா பறந்துருமா? என்ன சாவாசம் பேசிக்கலாம், வாய்ப்பு போய் வேலையை பாப்போம். வா, வேலை செய்தே வந்திருக்கோம். என்னவோ வாங்கலாயும் ஒன்றரை தாட்டம் பீத்திக்கிறீங்க. என்ன பிள்ள இவ்வளவு பெரிய பங்களால ஒரு ஆளையும் காணும்? யார் நீங்க? கும்பிடுறங்க. கும்பிடுறங்க. எங்க வந்தீங்க? எங்க புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காரு. நான் இந்த பங்களாவுக்கு ஒரு மேனேஜர், என்கிட்ட சொல்லாமலேயே வேலைக்கு ஆள் சேர்த்திருக்கான் பார். மரியாதை தெரியாத பையன், ஸ்டூபிட். ஆமா, நீங்க எந்த ஊரு? கோயம்புத்தூர் ஜில்லா பல்லடம் தாலுக்கா இச்சுப்பட்டி கிராமங்க. பின்கோடு நம்பரோட சொல்லுவோம் போல் இருக்கே. பொன்னியார், நம்ம சம்சாரங்க. நம்ம சம்சாரமா? ஏன் சம்சாரங்க? ஒரு வினாடி குழப்பிட்டியடா, வாடா. ரொம்ப பெருந்தன்மையானவன் அத்தா இருக்க, வேலையிலயும் அதே பெருந்தன்மை இருக்கணும். அது என்ன தலையில சொத்து பத்துக்கலா? இது வெறும் தகவல் போட்டீங்க. வேலைக்கு செய்யறதுக்கு முன்னாடி முதலாளி கிட்ட எல்லா சொத்தையும் கொடுத்துட்டோங்க. கிளி என்ன சொல்லுது? கிளி இல்லீங்க, லட்சுமிங்க. கொண்டாத நகரட்டெல்லாம் முதலாளி கிட்ட முன்னையே கொடுத்துட்டேன்னு சொல்லுதுங்க. நாம வேலைக்கு சேரும் போது நம்ம கிட்ட முதலாளி ஒண்ணும் வாங்கலையே. குடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருந்தது? சரி சரி, செடிகொடிகளுக்கெல்லாம் போய் தண்ணி ஊத்துங்க. வேலை சுத்த பத்தமா இருக்கணும். வீடுங்க பங்களாவே ரெண்டாக்கி போடுறான். சம்பளம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. புவர் வில்லேஜ் பீப்புள். ஆமா, இவங்களுக்கு நம்ம பங்களாவில என்ன வேலை இருக்கும்? முதலாளி ஏதோ திட்டத்தோட தான் செய்திருக்காரு. என்ஜாய். யார் மை வீட்டை டர்ட்டி பண்றது? நேஸ்டி ஃபெலோஸ். அர்த்தி போயா? ஐ வில் கம் நவ். ஐ சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள இருக்கிற செடிகளுக்கெல்லாம் ஏன் தண்ணி ஊத்துற? காஷ்மீர் கார்பெட் ஃபாலோ போயிடாது. இருபடி வேலை செய்யறல்ல கோமாளியிட்ட கோட்டை போட்டுட்டு குய்ய முய்யன்னு கத்துறிய. கோமாளியா? தெரியல. அந்த பக்கம் யார பாத்து கேட்ட? ஐயோ 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 ஐயோ. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ தெரியல, தம்மா துண்டு பொண்ணு என்ன கோமாளின்னு கேட்டா, ஒரு எடக்க நாட்டு பையன் என்ன பல்ல உடைப்பேன்னா, அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும், இல்ல செருப்பு முறிஞ்சிடும். ஆமா, முதலாளி வீட்டுல இல்லன்னா இப்படி அநியாயமா காட்ட முடியுமா? யார் யார் முதலாளி? முதலாளின்னு சொல்லிட்டு இருக்கானே, உண்மையான முதலாளி யாருன்னு சொல்லுடா. சத்தியமா சொல்றேன், இவர்தான் என் முதலாளி. யாருக்கு காது குத்து பாக்குறீங்க? எனக்கு ஏற்கனவே ரெண்டு காது குத்தி இருக்குது. எங்க முதலாளி இப்படி ஒண்ணு அசிங்கமா குழப்பத்துல குழந்தை வச்சு போட்டுக்க மாட்டாரு. ஆளு கண்ணங்கரையில இருந்தாலும் தும்ப போட்ட விழ விழேன்னு ஜுப்பா, பச்சை லுங்கி, கைத்துல கைகுட்ட, வாயில பீடி துண்டு. போதும் போனதுக்கு அவராட்டமே அச்சு வச்சிருக்க மாதிரி ரெண்டு பசங்க வேற. என்னடா இப்படி இருக்குமா? எப்படி இவங்க சொல்ற அடையாளங்களை வச்சு பார்த்தா நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு ஓடிட்டானே கைலாத்து கபாலி. பாவப்பட்ட ஜென்மங்களா தான் தெரியுது. ஆமாங்க முதலாளி, கைலாத்து கபாலி கிட்ட ஏமாந்து இருக்குதுங்கன்னா இதுக வார்த்தைதான். ஏம்பா, நீங்க யாரு, எப்படி இங்க வந்தீங்க? மாப்பிள்கிட்ட ஒட்டு உலகத்தோட வந்தாலும் பிள்ளைய தரவேன்னு அதான் பையன் உங்க கால முடிச்சுட்டான் போல இருக்குது. ஏதோ தர்ம பிரபு செலவு பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. எங்க மாப்பிள? அதான் இருக்க இல்ல வெக்க மாட்டிருக்கு வழி அடிக்கிறான். மாப்பிள,
யோ பரமசிவா, இங்க வாயா. நான் தாயா மாப்பிள்ள பரமசிவா. 50 வருஷமா ஆஞ்சநேயம் பக்தனா, அவன் காலடியிலேயே கடந்துட்டான். அப்ப நான் ஆத்தாள கல்யாணம் பண்ணிக்கடா கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னப்பெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு பிரம்மச்சாரியாவே இருந்துட்டேன். நேத்து உன் பொண்ணு குளத்தங்கரையில குளிக்கிறத பார்த்த, நில குலைஞ்சு போயிட்டேன். காவி அங்கேயே விட்ட, பட்ட கட்டிட்டு நேரம் இங்க வந்துட்டேன். அடுத்த வாரம் கல்யாணம், அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம். ஐயா, இந்த தள்ளாத வயசுல தடி வேணும்னு கேளுங்க, அது நியாயம். தாம்பத்தியம் வேணும்னு கேக்குறீங்க, அது அநியாயம். ஐயா, எங்க அப்பா வயசுல இருக்கும் போது உங்களுக்கு என்னடா சொன்ன? 50 பஸ்கி 50 தண்டால் எடுக்கிறோண்டானா? என்னடா பார்த்து கழுவண்ண? 50 வருஷமா இந்த ஊர்ல தப்பு தண்டா இல்லாம இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நான் பிரம்மச்சாரியா இருந்தது தாண்டா. இனிமேல இந்த ஊர் ஒழுங்கா இருக்கிறனா உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஆகணும். வயசாச்சா வயசு, என்னடா பெரிய வயசு? வர ஆவணி வர. எனக்கே 55 தானுங்களே. அதை விடியா நடராஜா, நல்லது கட்டது பேசி முடிச்சுட்டு வா. நாள் நல்லா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அடுத்த வாரமே கல்யாணம், அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம். ஓஹோ, ஆசையாய் புள்ள பேட்டே, அழகு லட்சுமின்னு பேர வச்சே. பொட்ட புள்ள குதிந்து வந்து புருஷம் வீடு போகையில புகையில வச்சு விட்டு பாபு ஒன்று சிரிக்கிட்டு நின்னதப்பா. ஏமா மழுது, இதா வச்சி அவர. நீ வந்து பொண்ணு கேட்டப்போ மாட்டேன்னு, இப்போ என் மண்டைய தட்டிட்டு போயிட்டா அந்த மருதாதல தேவை. ஆத்திரம் வந்தா முதல்ல ஆளை வெட்டிட்டு தான் அப்புறமா பேசுவானுங்க. அவன்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல நான் எப்படி குப்பை கொட்ட போறோம்? விவரம் கட்டவனே, அந்த 60 வயசு கடவே நம்ம லட்சுமிய அவனுக்கு கட்டி கொடுக்க சொல்றேன். அறிவு கட்டவனே, கொடுத்தா லட்சுமி அவன் வீட்டுக்கே போயிடுவாடா. அவன் வீட்டுக்கே போயிடுவாடா? அப்போ மூணு வேலை கரைஞ்சு வருதுபா. நானும் போய் லட்சுமி வேற சொல்லி தின்னுக்கிறேன். லட்சுமி லட்சுமி, உங்க வீட்டுக்காரர் சொல்லி எனக்கு மாடு மேய்க்கிற வாங்கி கொடுத்துறேன். போச்சுடா. அடே, அவன் வீட்டுக்கு போய் இவன் வயிறார சாப்பிடுவான், ஆனா அவே இவளையே சாப்பிட்டுடுவான். அந்த கிழவன் சாப்பிடறதுக்காக தானா என் பிள்ளைய ஆசைப்பட்டு வளர்த்தி? நீங்க ரெண்டு பேரும் எங்கே ஓடி போயிருல? நாளை காலையில முருகன் கோயில்ல காதோடு காது வச்ச மாதிரி இவ கழுத்துல ஒரு தாலி கட்டுப்பு. ஏ ஜானி, என்ன வாங்கி கொடுத்து தப்பா போச்சு? அதையே ஊத்திக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல தாலியை கொடுங்க. படையா, மந்திரத்தை சொல்லாம எப்படிடா மாங்கல்யத்தை கொடுக்கறது? இவ்வளவு மந்திரம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா மரத்தடியிலே தாலி கட்டி இவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருப்பேனே. தாலி கட்டி சிவசாமி மந்திரத்தோட நாங்க போனதுக்கு சௌரியமா சொல்லிக்கலாம். கையில தாலியோட தான் சுத்திட்டு இருக்கிறேன். கோயில முருகனுக்கு லட்சுமிக்கு கல்யாணம் நடக்குது. ஐயோ, தாலிய குடுத்துருங்க சாமி. அத தாண்டா தேடிட்டு இருக்கேன், தாலிய காணோம். காணுமா? தேடுறீங்க தாலிய காணோம். அதை அப்பயே சொல்லக்கூடாது, சொல்லுங்க. விழுந்து போயிடோன்னு நான் தான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாங்கல்யம் தந்து நானே தும், மாங்கல்யம் தந்து நானே தும் தும், மாங்கல்யம் தந்து நானே தும் தும், மாங்கல்ய தந்து நானேனா மம ஜீவன ஏதுனா கண்டே பத்து நாமே சுபகே தும் ஜீவாம் சரதாம் சதம் சதம். ஐயோ, அந்த மாவி கூட்ட தொடரா கையில கிடைச்ச அவ்வளவுதான். சீக்கிரமாக சீக்கிரமாக. லட்சுமி லட்சுமி
லட்சுமி எங்க இருக்கும்ல? மாமா நான் இங்க இருக்கேன். டா ஐயோ முடியா, அவங்க இப்படி தாக்கி வந்துட்டாங்க, ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சிடலாம். சீக்கிரம் கபலிட்ட நகனட்டெல்லாம் கொடுத்துட்டு இப்படி ஏமாந்து நிக்கிறீங்களே. ஐயா நீங்க தான் காப்பாத்துனீங்க. ஐ டோன்ட் லைக் தீஸ் இந்தியன் பிரின்சிபல்ஸ். காலை பிடிக்கிறது, கைய பிடிச்சு கெஞ்சறது எல்லாம் மேற்கொண்டு என்ன பண்ண போறீங்க? கேளுண்டா சொல்லுங்கடா. சொல்லுங்கப்பா, முதலாளி கோபமா இருக்காருல்ல, ஊருக்கு கேளுக்கு போறீங்களா? வண்டி காசு கொடுத்து அனுப்பிச்சிடறோம். ஐயோ அங்க போனாலும் குடும்பக்காரங்க போறீங்களே, எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம் வச்சிருக்க நீ. சரி கீழே போய் வயிறாரு சாப்பிடுங்க. குச்சி போட்டாச்சா? என்னங்க பல்லு வளைக்காச்சான்னு கேட்டேன். பஸ் விட்டுறோம் அங்கேயே முடிச்சிட்டுங்க. சரி சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறதுன்றத நான் டிசைட் பண்றேன். நீங்க மகராசா இருப்பீங்க, கால் விழுவுல. மறுபடியும் காலில் விழுந்தீங்க, சாப்பாட்டை கட் பண்ணுவேன். போய் சாப்பிடுங்க, போங்க. என்னங்க முதலாளி இந்த முட்டாள்களையா வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க? நீ என்ன ரொம்ப அறிவாளியா? ஷட் அப் யுவர் நாஸ்டி மவுத்தாசே. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை விட்டிலாம் மூக்கு விட்டு சோறுதுன்னா சரிக்க மாட்டேங்குது, அதான் கல்லாடிட்டு இருக்கோம். இந்த கல் ஆடுறது, பொம்பரம் ஆடுறது, கோழி ஆடுறது இதெல்லாம் ஊரட வச்சுக்கீங்க. இங்க ஒழுங்கா இருக்கணும். போய் கார போறீங்க? என்னங்குது கள்ளி போட மாட்டா மூக்கு செவந்திருக்குது. என்னாச்சுங்க முருகப்பா? என்ன குத்து கொல்லு வெட்டு, என் மூக்குல மட்டும் கை வைக்காத. அப்படி இருந்து மூக்குல மட்டும் உங்களுக்கு சுவச்சமா? அதுல தாண்டா என் உசுரியா இருக்கு. நாளே சரியான கூட ஆடுறோம் போல இருக்கு. மூக்கல உசுறு மூக்கல் இருக்காமா? அவன் கணக்கா, நீ முதல்ல பிள்ளைசாரிக்காரு ஒழுங்கத்தோட. இதா பெரிய கார, இப்படி வந்து இடிச்சுட்டே தான் தொடங்கணுமா? அங்க போய் தொடையா? நீ போய் தொடையா. அட சுத்த வேலையா இருக்க, ஆளுக்கு தண்ணி மேல ஊத்திட்டு. ஒன்றரை மேல இருக்க அழுக்குக்கு இந்த தண்ணி ஒண்ணும் மாசம் இல்ல. அவன் கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்கா, நோகா நோன் விடுற போ அந்த பக்கம். எங்க அப்பாவும் கூட அனுப்பிச்சாலும் ரொம்பதான் மிரட்டுறியே, ஒரு பொம்பளை சிவனை எப்படியா மிரட்டுறது? இப்ப என்ன சொல்லிட்டு இப்ப நீர் கடையில் படிக்கிற உள்ள பத்தி வளர்த்திருக்கான் பாரு. இந்த எங்க அப்பனை பத்தி ஏதாவது சொன்ன எனக்கு மம்மனே கோவம் வந்துடும். சரி போச்சு போச்சு, மூக்கு சிந்தாத. கார ரெண்டா பங்கு போட்டுக்குவான், ஒன்றரை பக்கத்தை நீ தொட, ரெண்டரை பக்கத்தை நான் தொடக்கிறேன். பங்கு போடு. போட்டாச்சு, நீ இந்த பக்கம் தொட, நான் அந்த பக்கம் தொடக்கிறேன். பேச்சு மாதிரி இந்த பக்கம் வந்த அப்புறம் எனக்கு மம்மே கோவம் வந்துடும். இந்தா 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 பேச்சு மாறுறது எல்லாம் உங்க பிறந்தாலதான், நாங்க சொன்னா சொன்னதுதான். ஏதோ எங்க அத்தை கொஞ்சம் லட்சணமா இருந்தால நீ மூக்கு மொழியா பிறந்துட்ட, அதுக்காக எங்க அப்பனை குறை சொல்றியா? என் காரை உடைக்கிறானுங்களே, பாரின் காராச்சே, ஆசைப்பட்டு வாங்கினாச்சே.
என் சம்சாரம் மாதிரி வச்சிருக்கிறனே, என் காரை உடைக்கிறானுங்களே. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ, இறங்கி வந்தது மேல் மூச்சு வாங்குதுரா அப்பா, என் காரை உடைக்கிறானுங்களே, என் இதயத்தையே உடைக்கிறானுங்களே. அட பாவிங்களா, டேய் டேய் எடுக்கிறேன்டா எடுக்கிறேன்டா. உன்னை காரை கிளீன் பண்ண சொன்னா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டியாடா. ஐயோ ஐயோ, காலையில என் மூக்க பேத்தானுங்க, இப்ப காரியை பேத்திட்டானுங்களே. முதலாளி நீங்களும் சேர்ந்தா. ஐயோ, காரை உடைச்சிட்டானுங்களே, பேனட்ட பேத்துட்டாங்களே, ஓக வயர கூட இழுத்து வெளியில விட்டுட்டானுங்களா. ஏண்டா எடுக்கனாட்டான், உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன், ஏண்டா இப்படி செஞ்ச. இல்ல முதலாளி, இவதான் முதல்ல என்ற காரணம் உடைச்சான். இல்ல முதலாளி, இவருதான் காரணம் முதல்ல சேர்த்தினாரு. என்றதாவது ஒன்றதாவது, ஒன்றத்துல என் காரடா இது. இந்த காருக்கு ஒரு வரலாறே இருக்குதுங்கடா இருக்குது. முதலாளி, 3 லட்சம் ரூபாய் காரை உடைச்சிருக்கானுங்க, முன்கதை பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நடக்கடா ஸ்டேஷனுக்கு. லீவ் இட், போலீஸ்னுடைய ரிலேஷன்ஷிப் நமக்கு எதுக்கு, ஒதுங்கியே இருப்போம். அப்ப இந்த முட்டா பசங்களை அப்படியே விட்டுலாங்கிறீங்களா? விட போறது இல்ல, நேத்து வரைக்கும் உங்க டெம்பரவரி, இன்னில இருந்து பர்மனன்ட். இன்சூரன்ஸ், ப்ரோவிடன்ட் ஃபண்ட், மெடிக்கல் ஃபண்ட் எல்லாமே இவங்களுக்கு அலாவுடு. இன்னைக்கு நீங்க செஞ்ச வேலைக்கு 100 ரூபாய் தரேன், ஆளுக்கு பாதி எடுத்துங்க. அதே கொடுக்காதீங்க, அதே 2 கீச்சு எடுத்துக்க போறாங்க, ஆளுக்கு 1 கொடுங்க. இவ்வளவு அறிவு உனக்கு எப்படி வந்தது? எஸ், உன்னை கண்காணிக்கிறேன். சரி, ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்துங்க. அடுத்து என்ன வேலைங்க? உங்க 2 பேரோட சொந்த வேலை.